ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக்பாஸ் சீசன் ஃபைவ் ஓட நைன்த் டே ப்ரோமோ பத்தி இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அபிஷேக் வந்து மத்த ஹவுட்மஸ் பத்தி குறை கூறிருக்காருங்க கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா நேடி அச்சன் வந்து வனிதா மாதிரி ரொம்பவே டிரான்ஸ்பரண்டாவே இருக்கிற போல் ஒரு ஆள் அதேமாரி தான் ஐக்கிய பெரியோடையும் பெருசாக யாரும் அவ்வளோவா கனெக்ட் ஆக முடியாது அவங்க ஒரு வினோத பிறவியாக தான் இருக்க போகிறாங்க டக்குன்னு யாராலும் அட்டாச் ஆக முடியாது அடுத்ததாக பாவையும் அவங்க இந்த நாமினேஷனில் ஏன் நாமினேட் ஆகலாம் அப்படின்னா கதை எல்லாருக்குமே அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் அவங்க இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி தான் இசைவாணிக்கும் அதிகபட்ச சோகம் இருக்குது ஆனால் அவங்க அடிக்கடி அந்த சோகத்தை வெளிக்காட்டுறாங்க இதை இமான அனாச்சியும் ஒத்துக்கிற மாதிரி கையெல்லாம் கொடுத்து அடிச்சுக்கிற பண்றாருங்க அடுத்தது செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா இதுல பிரியங்கா அண்ட் அபிஷேக் நியூரோப் இவங்க மூணு பேரும் உட்காந்து ஒரு டீமா பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க் நடந்திருக்க போல அதுல யாருக்கெல்லாம் லைக் அண்ட் டிஸ்லைக் போடுற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுல பிரியங்கா அபிஷேக் நியூரோப் மூணு பேரும் டிஸ்லைக் வந்து கொடுத்துருக்காங்க அதனால பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூணு பேரும் சேர்ந்து டிஸ்லைக் கொடுத்ததுனால நம்ம டீம் மேல ஒரு வெறுப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபிஷேக் வந்து என்ன சொல்றாரு அபிநய் வந்து உங்ககிட்ட ஒரு சாப்ட்வேர் காரணா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு அபிஷேக் வந்து பிரியங்கா கிட்ட சொல்றாருங்க பிரியங்கா சொல்றாங்க பார்க்க என்னமோ எனக்கு பாவமா தான் தெரியுது இதுக்கு அபிஷேக் நீங்க பாவமா தான் சொல்றீங்க ஆனா இதுக்கு கொஞ்ச நாள்ல இது ட்ரையல் தான்

இசைவாணி நிக்னேம் சொல்லும் போது மட்டும் லைட்டாக கோவப்படுற மாதிரி வந்து என்ன பிரச்சனை உனக்கு ஏறுதா உனக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு அபிஷேக் என்ன சொல்றாருன்னா என்ன துரத்திட்டு வர கொத்தமல்லி மண்ட அப்படிங்கிறாருங்க அண்ட் அதுக்கு இசைவாணி நான் என்ன துரத்திட்டு வர அப்படிங்கிறாங்க ஸோ இன்னைக்கு ப்ரொமோல பார்த்துட்டிங்கன்னா அபிஷேக் பத்தி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க சோ அபிஷேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கே அடுத்த ப்ரொமோல சந்திக்கலாங்க இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்